ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம் ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே, வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைந்திடுவோம், நிறைவாய் பெறுவதே அருளென்போம், இருப்பதை பகிர்வதே சமமென்போம், நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோரேற்பாடு, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திங்கட்கிழமை குழந்தை இயேசுவினுடைய நாளிலே அற்புதம் நிறைந்த குழந்தை இயேசுவாக எங்கள் மத்தியிலே வல்லமையோடு வீற்றிருக்கின்ற ஆண்டவரை தேடி இந்த காலை வேளையிலே ஓடோடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது ஆண்டவர் ஜேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றது. ஜேசு ஜோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு ஜோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றதையும் வானம் திறக்க தூய் ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கவும் வானத்திலிருந்து இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் என்ற தந்தையின் குரலொலி ஒலிப்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். நாங்களும் திருமுழுக்கினாலும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் ஆண்டவராலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாகவும் திருமுழுக்கு பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனுடைய அன்பார்ந்த பிள்ளைகளாக வாழ இன்றைய இறைவார்த்தையும் இன்றைய திருநாளும் நம்மை அழைத்து நிற்கின்றது. இந்த சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை நாங்கள் தகுந்த விதமாக கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற மனித பலவீனத்தினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்கள் குற்றங்குறையுடன் இணைந்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் பொழுதும் கன்னியார் தூய மரியாவையும் வானதூர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர் அமைதியுமாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரே சமரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஜோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தரன சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்புறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓரென்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிறகின மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகி ஆண்டவரை இஸ்ரேலை தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவருளங்கும் அருள்வாக்கு. உங்கள் பலவியாக மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்டருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வி. ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றூறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பெருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கூறுகின்றார் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட ஜோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 7 to 11 வரை. அக்காலத்தில் ஜோவான் அறிவித்ததாவது: என்னை விட வல்லமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்து ஜோர்தான் ஆற்றில் ஜோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி பிராவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்றைய மன்னையாம் திரு அவையானவள் ஆண்டவர் இயேசுவுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றார். பாவத்தின் கழுவாயாக, புதுப்பிறப்பின் தொடக்கமாக, கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயிலாக, ஆதி பெற்றோரின் பாவத்தை போக்கும் அருள் அடையாளமாக அமைந்திருக்கின்றது இந்த திருமுழுக்கு. திருமுழுக்கின் பெருமையை உணர்ந்தவராக ரேமன் பிரவுன் என்ற இறையியலாளர் கூறுகின்றார், ஒருவருடைய திருமுழுக்கு நாளானது அவருடைய குருத்துவ நாளை விடவும், ஏன் ஆயருடைய திருநிலைப்பாட்டு நாளை விடவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த திருமுழுக்கு தான் எங்களை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் ஆக்குகின்றது. நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகின்றோம் என்று சொன்னால் இந்த திருமுழுக்கின் மூலமாக திருச்சபையின் உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் ஆகின்றோம் என்று சொன்னால் இந்த திருமுழுக்கின் மூலமாக. ஆகவே அடிப்படையாக அமைந்திருப்பது இந்த திருமுழுக்கு. ஆகவே இந்த அருட்சாரத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு குறிப்பட்டமோ ஆயர் திருநிலைப்பாடோ நடக்கின்றது. ஆகவே நாங்கள் அதற்கு முன்பு நாங்கள் கிறிஸ்தவராக மாற வேண்டும். கிறிஸ்தவராக மாறிய பின்புதான் நாங்கள் குருத்துவத்தையோ அல்லது ஆயர் திருநிலைப்பாட்டையோ பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ரேமன் பிரவுன் என்பவர் சொல்லுகின்றார், இதுவே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அவர் திருமுழுக்கு பெறுவது நியாயமா நீதியானதா என்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் பாவ மாசு மறு அற்றவர். ஜென்ம பாவத்திலே அவர் பிறக்கவில்லை. அவர் தூய்மையானவர். அப்படி இருந்தும் அவர் ஏன் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொன்னால், இயேசு தம்மை மனிதர்களோடு, மனித சமுதாயத்தோடு, மனித குலத்தோடு, மனிதர்களாகிய எங்களோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். ஆகவே அவர் திருமுழுக்கு பெற்று தம்முடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். நம்மத்திலே நம்மோடு வாழ்வதற்காக அவர் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு முன்பெல்லாம் பல ஆன்மீக அர்த்தங்களை கொண்டதாக காணப்பட்டது. ஒரு அருட்சாதனமாக, நம்மை திருச்சபையின் உறுப்பினராக, நாம் கடவுளின் பிள்ளைகளாக, கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நாங்கள் வாழ்வதற்கெல்லாம் இது அத்தியாவசியமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே இது ஒரு சடங்காக மாறி சமுதாய கொண்டாட்டங்களாகவும் களியாட்டங்களாகவும் ஆடம்பரங்களாகவும் இது கொண்டாடப்பட்டு வருகின்றது. முற்றிலுமாக இது மாறிவிடுகின்றது. ஒரு களியாட்ட நிகழ்வாக அல்லது சமூக கொண்டாட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய வாசகத்திலே இறை வார்த்தையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த திருமுழுக்கினுடைய உண்மைத்தன்மைகளை ஒவ்வொன்றாக கடவுள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார், நற்செய்தியாளர் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய இறை வார்த்தையும் சரி, நற்செய்தியும் சரி, அதனுடைய உண்மைத்தன்மையை, திருமுழுக்குடைய உண்மைத்தன்மையை எங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து உரைக்கின்றது. ஒன்று, கடவுள் நமக்கு துணையாக இருந்து ஆதரவளித்து வருகின்றார். கடவுள் எங்களுக்கு துணையாக இருந்து ஆதரவளித்து வருகின்றார். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கிலிருந்து நாங்கள் இறக்கும் வரை அவருடைய துணையும் ஆதரவும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. இதோ என் ஊழியன், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் என்று முதல் வாசக வரிகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு வழியாக நமக்கு தரப்படுகின்ற கடவுளின் துணை இறுதி வரை நம்மோடு வந்தவண்ணமாக இருக்கின்றது. திருமுழுக்கிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவருடைய துணையும் ஆதரவும் இறுதி வரை எங்களை பின்தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. எங்களை பாவத்திலே தள்ளிவிடாமல், விழுத்தி விடாமல், நாங்கள் ஆண்டவருடைய ஒளியிலே வாழ வேண்டும் என்பதற்காக அது எங்களை பின்தொடர்ந்து வருகின்றது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் என்ற ஒரு அரசன் 1734 முதல் 1770 வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய ஆட்சியிலே அவர் கையெழுத்து இடுகின்ற பொழுதெல்லாம் அரசன் 9ஆம் லூயிஸ் என்று அவர் கையெழுத்து இட மாட்டார். மாறாக பரிஸ் நகர லூயிஸ் என்றுதான் அவர் கையெழுத்திடுவாராம். ஒன்பதாம் லூயிஸ் என்று ஒருபோதுமே அவர் கையெழுத்திட மாட்டார். அதற்கு மாறாக பாரிஸ் நகர லூயிஸ் என்று அவர் கையெழுத்திடுவாராம். ஒரு நாள் அவருடைய மனைவி மார்கரெட் அவரை பார்த்து, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆலயம் எது என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் கூறுகின்றார், மனைவியை பார்த்து, நான் அரசராக முடிசூட்டப்பட்ட ரேம்ஸ் நகர பேராலயத்தை விட நான் திருமுழுக்கு பெற்ற பாரிஸ் நகர ஆலயம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கின்றது. தான் முடிசூட்டப்பட்ட ஆலயத்தை விட திருமுழுக்கு பெற்ற ஆலயம்தான் எனக்கு மிகவும் முக்கியமானதாக விருப்பம் கொண்டதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சக்தியையும் வழிநடத்துதலையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் நான் ஒரு அரசராக இருந்து இந்த நாட்டை வழிநடத்துகின்றேன் என்று சொன்னால் அதற்கு திருமுழுக்கின் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட சக்தியும் வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியின் துணையும் தன்னை வழிநடத்துகின்றதாக சொல்லுகின்றார். ஆகவேதான் தான் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்குக்கு இந்த அரசன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் கடவுளின் சொந்த பிள்ளைகள் ஆக்கப்படுகின்றோம். நான் தெரிந்து கொண்டவர் இவர் என்று முதலாம் வாசக வரிகளும் என் அன்பார்ந்த மைந்தன் இவரே என்று நற்செய்தி வரிகளும் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த அரசன், நாங்கள் மேல் குறிப்பிடப்பட்ட இந்த லூயிஸ் என்ற அரசன் தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், மகனே, இவ்வளவு காலமும் நீ என்னுடைய குழந்தையாக இருந்தாய், இன்று முதல் நீ கடவுளுடைய குழந்தையாக மாறுகின்றாய் என்று கூறுகின்றார். இதுவரை நீ என்னுடைய குழந்தையாக இருந்தாய், இன்று முதல் நீ கடவுளுடைய குழந்தையாக கடவுளுடைய பிள்ளையாக நீ மாற்றமடைகின்றாய் என்று இந்த அரசன் தன்னுடைய குழந்தையை பார்த்து மகனை பார்த்து கூறுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் திருமுழுக்கின் மூலமாக ஒவ்வொரு நபர்களும் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக கடவுளின் மகனாக கடவுளின் மகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பாவத்திலோ அறியாமையிலோ இருளிலே வாழ்பவர்கள் அல்ல, நாங்கள் ஒளியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, கடவுள் நம் மட்டில் மகிழ்ச்சியுடையவராக இருக்கின்றார் என்ற செய்தியை திருமுழுக்கு சுட்டி காட்டுகின்றது. அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று முதல் வாசக வரியும் அவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்ற நற்செய்தியில் தந்தையான இறைவன் கூறுவதும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்ற முதல் வாசக வரியும் அவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்ற நற்செய்தியில் தந்தையாகிய இறைவன் கூறுவதும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ அழைக்கப்படுகின்றோம் இந்த திருமுழுக்கின் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இயற்கை அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சூறாவளிகள், புயல்கள், வெள்ளப்பெருக்குகள், அழிவுகள் எல்லாம் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. இந்த அழிவுகளை பார்த்து நாங்கள் கடவுளை ஒரு கொடுங்கோளராகவும் எங்களை அழிக்க வந்தவராகவும் சில வேளை எண்ணுவது உண்டு. கடவுள் எங்களை அழிக்க பார்க்கின்றார், என்ன இவ்வளவெல்லாம் நடந்து மக்கள் அழிகின்றார்கள், இவர் ஒரு கொடுங்கோளராக இருக்கின்றார், இரக்கமற்றவர்களாக இருக்கின்றார் என்று நாங்கள் கடவுளிலே பழியை போடுகின்றோம். ஆனால் திருமுழுக்கின் மூலமாக அவர் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றார், எங்களுக்கு அன்பை பொழிகின்றார், எங்களுக்கு தூய்மையை தருகின்றார். நாங்கள் அவரிலே நிலைத்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி ஆசைப்பட்டு தம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி உருவாக்குகின்றார். அடுத்தபடியாக திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆவியின் ஆற்றலை பெறுகின்றார்கள். அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் என்று முதல் வாசக வரிகளும் கடவுளின் ஆவி புறாபடிவில் இயேசுவின் மேல் இறங்குவதை நற்செய்தியும் வாசிக்கின்றோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவி புறாவடிவிலே இயேசுடைய தலையிலே வந்து இறங்குவதாக நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். வாழ்விலே வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான ஒன்று பரிசுத்த ஆவியினுடைய துணையும் அவருடைய வல்லமையும். ஆகவே திருமுழுக்கு வழியாக நாங்கள் இறைவனுடைய அருளையும் ஆற்றலரையும் கேட்டு நிற்க வேண்டும். எவ்வாறு திருமுழுக்கு பெற்ற இறைவன் பரிசுத்த ஆவியின் துணையோடும் வல்லமையோடும் இறைவனுக்கு தம் கடவுளுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று திருமுழுக்கு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் நாங்கள் இறைவனை அறிவிக்க, இறைவனுக்கு சான்று பகர, அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ இந்த இயேசுனுடைய திருமுழுக்கு விழா எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக்கப்படுகின்றோம், புதுப்புறப்படைகின்றோம், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற முத்திரையை நாங்கள் பொறித்து கொள்ளுகின்றோம். ஆகவே கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவளாக இருக்கின்ற நாங்கள் கிறிஸ்துவை எங்களிலே பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஒளியிலே வாழ்வதன் மூலம், தூய்மையாக நாங்கள் வாழ்வதன் மூலம், மற்றவர்களுக்கு சான்று பகர்கின்ற மூலம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழ்வதன் மூலம் நாங்கள் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நாங்கள் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர, உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ, எம்மையே பலி தந்தோ. சகோதர சகோதரே, என்னுடையது உங்களதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் பொழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித தினங்களுக்காகவும் மது கைதி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் அன்பு திருமனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றலும் அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தௌதயம் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் ஜோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் பிராவடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடும் சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராதும் அது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணமனமாட்சியார் அடைந்துள்ளன உன்னதங்களிலேயோசானா. ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலேயோசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று, ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது ரப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது ஈர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுள்ளே இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் துயன போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழா வருவது போல மண்ணிலும் வருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனையத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீலத்திந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லாமே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினிலே, இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட, என் உள்ளம் நீ வாழவே. உன் அன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தாம். உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீந்தி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லாமே. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம் தான் நான் செல்ல, பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லாமே. இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் அது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கும் மயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுவேன் என் வாழ்வு நலமாகுமே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே, ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை 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 செய்கின்றோம், தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா, தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா, கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே, கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே, ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.